தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கும் வில்வித்தை வீராங்கனை தீபிகாவிற்கும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜார்க்கண்டில் இருந்து 62 துறவிகள் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சாந்தல் குருபாபா, பைகா, பாகன் மற்றும் புஜார் உள்ளிட்ட 20 பழங்குடியின குருமார்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அழைப்பு விடுக்கப்பட்ட துறவிகளில் ராம் அகந்தாஸ், சர்தார் பாண்டா, குலாப் நந்தா ஓஜா, ஸ்ரீ மலாய் சர்க்கார், சுவாமி நிரஞ்சனானந்த், சுவாமி பூதேஸ் ஆனந்த், பூர்ணா ஆனந்த் மகராஜ் உள்ளிட்ட பலரும் அடக்கம். மேலும் பழங்குடியின குருமார்களில் சந்தர் சிங் முண்டா, விஜய் மரண்டி மகராஜ், சாத்வி சிவதாசி, ரேகா ஹேராம் உள்ளிட்ட பலர் அழைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து ஜார்க்கண்ட் மற்றும் பீகாருக்கான விஸ்வ ஹிந்து பரிஷத் மண்டல செயலாளர் வீரேந்தர் விமல் கூறுகையில், பழங்குடியினர் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதியே. அவர்களில் 80% ஹிந்துக்களே. மதம் மாறியவர்களும் பொருளாதார தேவைகளுக்காக மாறியவர்களே. அவர்கள் அந்த மதத்தினர் அல்ல, சனாதனமே அவர்களது மதம். பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் இருந்து 175 துறவிகள் அயோத்திக்கு வர உள்ளனர். பிப்ரவரி 2 அன்று 2000 மேற்பட்ட பக்தர்கள் ராஞ்சியில் இருந்து அயோத்திக்கு வர உள்ளனர். இதற்காக நாங்கள் ரயில்வே அமைச்சகத்திடம் சிறப்பு ரயிலுக்கான கோரிக்கை வைத்துள்ளோம் என தெரிவித்தார்.